இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பூரி, பூரியும் பாசிப்பருப்பு கிரேவியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் 125 பாசிப்பருப்பு, 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 165 பாசிப்பருப்பு. இதை கழுவிடலாம். இப்போ நம்மளோட பூரிக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை நல்லா பிசைஞ்சு உருட்டி பூரிக்கு ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. இப்போ நம்ம வேணுங்கிற அளவு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு குக்கரை மூடியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இதை வந்து 5 விசில் அடித்தோடனே நம்ம திறந்து பார்த்து வெந்துச்சான்னு செக் பண்ணிடலாம். நாங்கள் பூரி மாவை வந்து இப்போ நல்லா உருட்டி எடுத்து தேய்ச்சி வச்சாச்சு. இந்த அளவு தான் நாங்கள் வந்து தேய்ச்சிருப்போம், தேய்ச்சி வச்சுருப்போம். இப்போ நம்ம எல்லா பூரியும் உருட்டிட்டு நம்ம பார்ப்போம். நம்மளுடைய பூரி வந்து தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம குருமாக்கான வேலையை பார்ப்போம். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, 5 விசில் அடிச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கான பொருட்களை நம்ம பார்ப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்த, அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், 1 காய்பிடி கருவேப்பிலை, எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறப்போ. பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம் கிண்டி விட்டு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாசி. இப்போது நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட கடுகு உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தூளுப்பு கல்லுப்பு தான் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு குருமா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டி இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துருவோம். பாசிப்பருப்பு குருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுவோம். ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து பூரிக்கு வந்து உள்ளக்கிழங்கு குருமா தான் பண்ணுவோங்க. ஆனால் நாங்கள் வந்து பாசிப்பருப்பு குருமா பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் யம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பூரியை போட்டு பொரிச்சிடலாம். இப்போ அமுக்கி விட்டால் புசுனாயிடும். சூப்பராக உப்பி வந்துருச்சு பாருங்க. பூரி சிகப்பாக வர வரையும் வெயிட் பண்ணணும். திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் நல்லா எல்லா பக்கத்தும் வெந்து வரும் பூரி. எடுத்துடலாம். இப்போ நமக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக சவந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னொன்று பூரியை போட்டு இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துடலாம்.
எல்லாம் உப்பி வந்துருச்சு. பூரியும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இங்கே இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு எல்லா ரெசிபீஸும் செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.